தேங்காய் பால் சேர்க்காம வீட்ல இருக்கிற பொருட்களிய வச்சு சிம்பிளான ஒரு முட்டை கறி எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். தேங்காய் பால் சேர்க்காம வீட்ல இருக்கிற பொருட்களிய வச்சு சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. முதல்ல தேவையான பொருட்களையும் செய்முறையை பார்த்துட்டு வாங்க. மூணு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். நாலு சிவப்பு மிளகாய் எடுத்து நீள பக்கமா கீறி வச்சிருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகாயும் ஓகேதான். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். நீள நீளமாவும் வெட்டி போடலாம், சின்ன சின்னதாவும் வெட்டி போடலாம். ஆறு பல்லு பூண்டு நீள பக்கமா கீறி வெட்டி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைக்கிறேன். இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். பொரிச்சிட்டு கறியில சேர்க்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கிறேன். இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணி சட்டிய வச்சு சட்டி சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எல்லாம் ரொம்பவே ஆரோக்கியமானது. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்துக் கொள்றேன். அரை தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக் கொள்றேன். ஒரு கால் தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு சேர்த்துக் கொள்றேன். இப்ப நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு மிளகாய சேர்த்துக் கொள்றேன். உங்கள்ட்ட கறிவேப்பிலை இருந்தா கறிவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளுங்க. நான் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு அப்படி ஒரு சிம்பிளான முட்டைக்கறி அல்லது முட்டை குழம்பு செய்யறது எப்படின்னு காட்டுறதுக்காக நான் இப்படி சிம்பிளான ஒரு கறி வைக்கிறேன். வெங்காயம் பூண்டு மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக் கொள்றேன். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கும் உருளைக்கிழங்கு பாதி பதம் வேகிற அளவுக்கு அவியற அளவுக்கும் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் உப்பும் மிளகு தூளும் சேர்த்துக் கொள்றேன். உப்பு மிளகு தூளும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்றேன். நான் அரை தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துக் கொள்றேன். தேவையான அளவு மிளகாய் மசாலா தூள் சேர்த்துக் கொள்றேன். நான் ரெண்டு மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரக தூளும் ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி தூளும் சேர்த்துக் கொள்றேன். இப்ப இந்த மசாலாவை இந்த உருளைக்கிழங்கோட நல்லா சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சிட்டு கலந்து விடுங்க. அடுப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சு, ஹை ஃபிளேம்ல இருந்துச்சு, அடி பிடிச்சிடும்.
மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நான் தேங்காய் பாலுக்கு பதிலா தேவையான அளவு தண்ணி மாத்திரம் சேர்த்து கொள்றேன். இந்தளவு தண்ணி சேர்த்து இருக்கேன். நீங்க தேங்காய் பால் சேர்க்கறேன்னு சொன்னா தேங்காய் பாலையும் சேர்த்து கொள்ளலாம். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்னு சொன்னா ஒரு தேக்கரண்டி அளவு தனி மிளகாய் தூள் கூட சேர்த்து கொள்ளலாம். நான் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்து கொள்றேன். மிளகாய் தூளையும் கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு அவியறதுக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி அவிய விட போறேன். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அவிய விடுங்க. அடுப்ப ரொம்ப கூட்டி விட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு அவியாது கறி மாத்திரம் கொதிச்சிடும். உருளைக்கிழங்கும் கறியும் சேர்ந்து வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. தட்டிட்டு போடுறதுக்கு கொஞ்சமா பெருஞ்சீரகமும் அல்லது சோம்பு, கொஞ்சமா மிளகும், ரெண்டு பல்லு பூண்டும் எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து நான் தோல் உரிக்காம அப்படியே கழுவிட்டு சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கிறேன். தோலோட சேர்த்து தான் அடிக்கணும். நீங்க எவ்வளவு கறி வைக்கிறீங்களோ அந்த கறியினுடைய அளவுக்கு ஏத்தது போலதான் நீங்க உள்ளி இந்த பெருஞ்சீரகம் மிளகு தட்டி போடணும். கூட போட்டீங்களன்னு சொன்னா நல்லா இருக்காது. கறியில இதனுடைய வாசனை மாத்திரம் தான் தெரியும். சோ நீங்க வைக்கிற கறியினுடைய அளவுக்கு ஏத்தது போல அளவையும் குறைச்சு கொள்ளுங்க. பாருங்க, உள்ளி, பெருஞ்சீரகம், மிளகு தட்டி வச்சிருக்கிறேன். நீங்க அம்மியிலையும் தட்டிட்டு போடலாம். அம்மியில தட்டிட்டு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தட்டினா போதும். கொஞ்சம் அவிய வேண்டி இருக்கு. அதுக்கு நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி அவிய விடுறேன். மூண்டில இருந்து 4 முட்டை நீங்க போட்டு கொள்ளலாம். இப்போ இந்த முட்டைக்கு கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா mix பண்றேன். நல்லா பீட் பண்றேன். எவ்வளவு நல்லா பீட் பண்றோமோ அவ்வளவுக்கு முட்டை நல்லா பொங்கி வரும். இந்த அளவுக்கு முட்டையை நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு மூடி எடுக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்துட்டது. இப்ப நான் கரைச்சு வச்சிருக்கிற புளிக்கரைசல சேர்த்து கொள்ளுறேன். இந்த கறி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். புளிக்கரைசல் கொதிக்கட்டும். இந்த புளிக்கரைசலும் கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். முட்டை எப்பவுமே நல்லெண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும்.
நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து கொள்றேன். ஒரு நிமிஷத்துக்கு நான் மூடி விடுறேன், மூடி போட்டு போறேன். மூடி எடுத்துட்டு மற்ற பக்கமும் திருப்பி விடுறேன். இப்போ நான் மூடி எடுத்துட்டு மற்ற பக்கமும் திருப்பி விட்டுறேன். இப்போ ஒரு நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் பண்றேன். முட்டை ரெடி ஆயிடுது. இப்போ நான் இந்த முட்டைய சின்ன சின்ன பீஸா வெட்டுறேன். இப்ப இந்த முட்டைய கறியில சேர்த்து கொள்ளுவோம். பாருங்க கறியும் நல்லா கொதிச்சிட்டது, உருளைக்கிழங்கு புளி எல்லாமே நல்லா வெந்துட்டது. இப்ப நான் பொரிச்சு வச்சிருக்கிற முட்டைய சேர்த்து இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி மிளகு பெருஞ்சீரகத்தை சேர்த்து இடிச்சு வச்ச மிளகு சீரகம் உள்ளி இந்த குழம்புல கொஞ்சம் வேகிறதுக்கும் இந்த முட்டையில கொஞ்சம் இந்த கறியினுடைய ஃப்ளேவர் எல்லாம் இறங்குறதுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு குறைச்சு விட்டுட்டு மூடி போட்டுட்டு மூடி விடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஈஸியான முட்டை கறி ரெடி ஆயிட்டு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க சுவையான ஈஸியான முட்டை குழம்பு ரெடி. வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சுட்டு ஈஸியா ஒரு முட்டை குழம்பு செய்திடலாம். எப்பவுமே நாட்டுக்கோழி முட்டை ஊர் முட்டை தான் ஆரோக்கியமானது. அதே போல இந்த கறிக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்ததால ரொம்பவே டேஸ்டா இருக்குது. கறி சூப்பரா வந்திருக்கு. இந்த முட்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஃபுட் டிப்னா சேனல புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமா எங்களுடைய வீடியோஸோட எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கிறது போல பாத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஃபுட் டிப்னா சேனலுடைய இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண விரும்புறவங்க ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்